வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிக்விட்டா சேனல். இன்றைக்கி ப்ரோக்ராமில் நம்ம வந்து பார்க்க போகிறது சேம் எக்ஸ்ப்ரெஷன் டைப், சரிங்களா? கிதாப்பில் இருக்கிறவரை பார்த்து நம்ம ஒரு ஆக்ஷனை செய்ய சொல்கிறது. ரொம்ப டீப்பாக போக போகிறதில்ல, ஒரு ரொம்ப சிம்பிளாக, ஓகேவா? பட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எப்படி? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சென்டென்ஸில் வந்து இந்த டூ வந்து என்னவாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுதான் இதில் மெயின், நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், கோ டு ஒர்க். இப்போ எய்தாப்பில் இருக்கிறத பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க கோ டு ஒர்க் அப்படின்னு சொல்கிறீங்க, சரிங்களா? இப்போ இந்த சென்டென்ஸில் வந்து டூங்கிறது என்னவாக இருக்குது? போ அப்படின்னு சொல்கிறீங்க, எதுக்கு போக சொல்கிறீங்க? வேலைக்கு, சரிங்களா? மோட்டிவ், அந்த ரீசன் வந்து வேர்போடு ஒன்றிணைஞ்சிருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸில் வந்து டூ வந்து இன்ஃபினிட்டிவ், இன்ஃபினிட்டிவ், ஓகேவா? செகண்ட் பாருங்கள், கோ டு ஸ்கூல். ஸோ இந்த சென்டென்ஸில் எப்படி இருக்குது இந்த வாக்கிய அமைப்பில்? இதுவும் சேம், அந்த அதே மெத்தடாலஜி தான், எக்ஸ்ப்ரெஷன் தான். ஸ்கூலுக்கு போறியா இல்லையா, போடா ஸ்கூலுக்கு போடா, கோ டு ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த சென்டென்ஸில் இந்த டூ ஸ்கூலுங்கிறது வந்து ஸ்கூலுங்கிறது நவுனு, ஆல்சோ இட் செல்ஃப் ஆக்டர்ஸ் ஏ ஆப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ். யூ கோ டு ஸ்கூல், அது எக்ஸ்ப்ரெஷன் வந்து யூ கோ டு ஸ்கூலுங்கிறப்ப எய்த்தாப்பில் இருக்கிறவனை பார்த்து யூ சொல்ல வேண்டியதா, நீ தானே எய்த்தாப்பில் நிற்கிற, இப்போ ஒன்று போய் நீன்னு நான் சொல்ல வேண்டியதா, போடான்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ கோ டு ஸ்கூலுங்கிறப்ப அந்த ஸ்கூலுங்கிறது இட் செல்ஃப் ஆக்டர்ஸ் ஏ நவுன் ஆனா இட் செல்ஃப் ஆக்டர்ஸ் ஏ என்னங்க ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ இந்த டூங்கிறது இந்த இடத்துல ப்ரிபோசிஷன். இப்போ இதுதான் நமக்கு மெயினான ஐடென்டிஃபிகேஷன், இதை செல்ஃபாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். கோ டு பெட், தூங்கு போ, என்ன அப்போ டூங்க என்னவா இருக்கு? ப்ரிபோசிஷன், கரெக்டா? கரெக்டாக தப்பா? அடுத்தது பாருங்களேன், ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, போடா தச்சுக்கு போடா, காலையில் எழுந்திரிச்சு தூங்கிட்டு இருக்க ஓடுறேன், சாரி இருக்கும், கொஞ்சம் வேகமாக பிச்சுட்டேன். ஸோ கோ டு சர்ச், என்ன அவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ இது என்னங்க ப்ரீபோசிஷன், எப்படி இதெல்லாம் நமக்கு இதாகுது? ஸோ இது ஒரு நவுனு, இது ஒரு நவுனு, இது ஒரு நவுனு, இட் செல்ஃப் ஆக்டிங் அஸ் ஏ ஆப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ். அடுத்தது பாருங்கள், கோ டு டவுன், போ டவுனுக்கு போயிட்டு வா, டவுனுக்கு போ, நீ போய் ஜாமான் வாங்கிட்டு வா, சொல்கிறோமா? ஸோ இட் செல்ஃப் ஆக்டர்ஸ் ஏ ஆப்ஜெக்ட். கோ டு கோர்ட், இது என்ன ப்ரிபோசிஷன். இப்போ இந்த நான் அந்த டவுன் இருக்குது பார்த்தீங்களா, கோ டு வில்லேஜ், கோ டு ஸ்ட்ரீட், கோ டு த நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட், கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட், இல்லை கோ டு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட், கோ டு த கோர்ட், அந்த கோர்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன இது கொடுக்க வேண்டாம், அந்த அதுக்கு ரிலேட்டடான நவுன் என்னவோ அது கொடுக்கலாம், டவுனுக்கு ரிலேட்டடான நவுன் என்னமோ கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ், புரியுதுங்களா? இதெல்லாம் தான் நம்ம வந்து எப்படி வந்து பார்க்குறோம் கொள்கிறோங்கிறது மிக முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கோ டு ஒர்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா கவனித்து பார்க்கும்பொழுது இது வேர்பாக இருக்கிறது, மற்ற எல்லாமே என்னவா யூஸ் பண்ணியிருக்கோம், நவுன் நவுன் நவுன். எதனால் நான் வந்து நவுன் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன்னா, எதனால் நான் அதிகமாக வந்து நவுனை யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இன்ஃபினிட்டி வெர்ப் நான் நிறையா நடத்தியிருக்கேன், ஐ வென்ட் டு சீ ஹிம், ஈஸியாக சொல்லிடுவேன், கோ டு கெட் சம் வாட்டர், கோ டு கெட் சம் வாட்டர், போ எதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து வரதுக்கு போ. அப்போ டூங்கிற இடத்துல இந்த இடத்துல என்னவாக இருக்குது? ப்ரிபோசிஷனாக இருக்குது, இதை மன்னிக்கணும், இன்ஃபினிட்டிவாக இருக்குது. இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நம்ம நிறையா பார்த்தாச்சு. பட் இதை நம்ம பார்க்காத சென்டென்ஸ் என்னென்னா, கோ டு த பேங்க், என்ன ப்ரிபோசிஷன். அப்புறம் என்ன, கோ டு தி ஆஃபீஸ். ஸோ இது என்ன ப்ரிபோசிஷன். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் தான் நம்ம வந்து பார்க்கறது மிக குறைவாக இருந்தது, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டூவுக்கு நல்ல அழுத்தம் திருத்தமான ஃபாருக்கும் டூவுக்கும் வந்து முறையாக வச்சாச்சு, ஓகேவா?
நெக்ஸ்ட் கிளாஸு ஒரு 5 or 6 சென்டென்ஸ் வந்து எக்ஸசைஸ் நான் கொடுக்க போகிறேன். அது தவறாமல் 5 சென்டென்ஸ் தான் இருக்கும். ஒரு 2-3 மினிட்ஸில் அந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். தவறாமல் அதுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கிறது அதில் தான் இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட் கிளாஸ் சப்மிட் பண்ணுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.